இடிய அரசை பொறுத்தவரை அந்த 9 மாதத்தில் ஆட்சி பொறுப்பிட்டு மக்கள் விரோத இந்த செயல்கள், ஜனநாயக விரோத செயல்கள், குறிப்பாக சட்ட ஒழுங்கு, அதே போன்று அவர்களுடைய கட்சியினுடைய அடவடி அராஜகங்கள்லாம் கூட எடுத்துரைக்கணும் ஜனநாயக ரீதியில். அது வந்து நம்முடைய ஒருங்கிணைப்பாளர், அதே போல் வந்து ஒரு தலைமைகள் நிர்வாகின் அடிப்படையில் வந்து நானும் வந்து அவ்வப்போது வந்து மீடியா சந்திச்சு பேசுகிறேன். ஆனால் இது வந்து ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கருத்து மோதல்கள் இருக்கும். வாங்க, நான் பேசுகிறேன், நீங்கள் பேசுங்க. ஆனால் அதை சகிச்சிக்கொள்ள முடியாமல் ஒரு பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைப்பது என்பது எந்த அளவுக்கு வந்து இந்த ஆட்சி வந்து கீழே இறங்கி போயிருக்காங்கிற ஒரு மினி எமர்ஜென்சி தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி கண்டிப்பாக, அதாவது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் வந்து பொன்மலை சம்பள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, அதே போல் அம்மா ஊட்டி வளர்த்த அந்த ஒரு தைரியம், அதே போன்று மனோபாவம், அதே போன்று திமுக எதிர்ப்பு சக்தி, குறிப்பாக ஒரு குடும்பம் வந்து தமிழ்நாட்டை வந்து சூறையாடி கொண்டிருக்கின்ற அந்த அவல நிலையெல்லாம் வந்து எடுத்து சொல்ல வேண்டும் என்று எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த தலைவர் வழிபடி இப்போ வந்து 100 வயசுனால் 10,000 வயசு ரைஸ் பண்ணுறாங்க.